ஸ்ரீ குருப்போ நமஹ. சர்வம்னி காண்போர் அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி ஒன்பதாம் நாள் வழிபட வேண்டிய அம்பாளின் ரூபம், கன்யா பூஜைக்குரிய ஸ்லோகம், அர்ச்சனை நாமாவளிகள், பூஜைக்குரிய மலர் இலை பழம் நிவேதனம், அன்று பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்லோகங்கள் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம். நவராத்திரி 7, 8, 9 ஆகிய நாட்கள் ஸ்ரீ மகா சரஸ்வதி தேவியின் பூஜைக்குரிய நாட்கள். நவராத்திரி ஒன்பதாம் நாள் நவமி திதி. நவராத்திரி ஒன்பதாம் நாளான இன்று கன்யா பூஜையில் 10 வயதுள்ள கன்யா குழந்தையை சுபத்ரா என்ற திருநாமத்தால் பூஜிக்க வேண்டும். சுபத்ரா தேவியை வணங்குவதால் சர்வ மங்களங்களும் உண்டாகும், எண்ணங்கள் எண்ணியபடி நடக்கும். கன்யா பூஜையில் சுபத்ரா தேவியை பூஜிப்பதற்குரிய தியான ஸ்லோகம், ஆவாகன மந்திரம், அர்ச்சனை நாமாவளிகள் ஆகியவற்றை இங்கே குறிப்பிட்டுள்ளோம். நவதுர்கைகளில் இன்று சித்திதாத்திரியை வழிபட வேண்டிய நாள். சித்திதாத்திரி தேவியை மகாநவமி அன்று ஆராதிக்க சிறந்த நாள். பக்தர்களுக்கு அனைத்து சித்திகளையும் அருளுபவள். சிவனின் இடதுபுறத்தில் இருந்து தோன்றியவள் என்றும், சிவனே இந்த ஆதிபராசக்தியிடமிருந்துதான் சித்திகளை பெற்றதாகவும் தேவி புராணம் கூறுகிறது. தாமரை, சங்கு, சக்கரம், கதை ஆகியவற்றை ஏந்தியவளாக தாமரை மலரில் அமர்ந்து இருப்பவள். இத்தேவியை வணங்குவதால் இஷ்ட சித்தியும் மோட்ச சாம்ராஜ்யமும் அடையலாம். நவகிரகங்களில் கேது கிரகத்தினால் ஏற்படும் தோஷங்களை போக்கக்கூடியவள். நவராத்திரி ஒன்பதாம் நாளான இன்று வணங்கப்படுபவள் சாமுண்டி. சண்ட முண்டர்களை வதம் செய்ததால் சாமுண்டி என பெயர் பெற்றாள். சாமுண்டியை வழிபடுவதால் எதிரிகள் பயம் விலகும், எடுத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். இன்றைய வழிபாட்டில் கற்பூரம் கொண்டு ஆயுதத்தை கோலமாக வரைய வேண்டும், திரிசூலத்தை கோலமாக வரையலாம். நவராத்திரி ஒன்பதாம் நாளான இன்று வழிபாட்டிற்குரிய மலர் தாமரை, இலை மரிக்கொழுந்து, பழம் நாவல் பழம். இன்றைய தினம் அம்பாளுக்கான நிவேதனம் அக்கார வடிசல். நவராத்திரி ஒன்பதாம் நாளான இன்று வசந்த ராகத்தில் அமைந்த அம்பாளின் பாடல்களை பாடலாம் அல்லது ஒலிக்க செய்து கேட்கலாம். அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாத்தியத்தை இசைக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். நவராத்திரி ஒன்பதாம் நாளுக்குரியது கோலாட்டம். நவராத்திரி 7, 8, 9 ஆகிய நாட்கள் ஸ்ரீ மகா சரஸ்வதி தேவியின் பூஜைக்குரிய நாட்கள் ஆதலால் சரஸ்வதி தேவியின் அஷ்டோத்திரம், ஸ்ரீ சரஸ்வதி ஸ்தோத்திரம், ஸ்ரீ சரஸ்வதி துவாதச நாம ஸ்தோத்திரம், ஸ்ரீ ஷியாமலா தண்டகம், ஷியாமலா நவரத்ன மாளிகா ஸ்தோத்திரம், ஸ்ரீ சகலகலாவல்லி மாலை, அபிராமி அந்தாதி போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். நவராத்திரி ஒன்பதாம் நாளுக்குரிய நிவேதனத்தை என்னுடைய உப்பு புளி மிளகாய் யூடியூப் சேனலில் பார்க்கவும். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். தேவி மகாத்மியத்தின் முக்கியமான ஸ்லோகங்கள், சஹசிரநாமம், அஷ்டோத்திரம் சொல்ல நேரமில்லாதவர்கள் சொல்லக்கூடிய சிறிய நாமாவளிகள், ஸ்ரீ மகாலட்சுமிக்குரிய நாமாவளிகள், ஸ்ரீ சரஸ்வதி தேவிக்குரிய நாமாவளிகள், ஸ்ரீ துர்கா தேவியின் 32 நாமாக்கள் கொண்ட அரிய ஸ்தோத்திரம், பஞ்சதசாட்சரி, துர்கா சப்தசதி, அம்பாள் பாதாதி கேச நமஸ்காரம், அஷ்டாதச சக்தி பீட ஸ்தோத்திரம், தேவியின் பிறப்பு யுத்த சரித்திரம் முழுமையும் பாராயணம் செய்த பலன் கிட்டும் ஸ்லோகம், அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம், நவமங்கலி, நவதுர்கா ஸ்துதி, ஸ்ரீதேவி அஷ்டகம், நவதுர்கா தியானம், நவாக்ஷரி தியானம், சரஸ்வதி ஸ்லோகம், ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகளால் தொகுக்கப்பட்ட அன்னையின் நாமாவளிகள் ஆகியவற்றை என்னுடைய சர்வம்னி பிளாகில் பார்க்கவும். பிளாகின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சர்வம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.